வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ் மற்றும் உயிரை கொல்லும். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் மட்டியை டெவலப் பண்ணியும் பேர் நான் சுஜித் அண்ட் முஜாஹித் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் Hey guys, welcome back to whygosl. Yes, இன்னைக்கு நாம ஏராவூருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீக்கும் நாம ஏராவூரில் தான் வீடியோ ஷூட் பண்ணோம். எஸ் இந்த வீக்கு நாம ஏராவூரில் தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் இது என்ன இடம் பண்ணால் நீங்கள் போன வீக் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் என்று நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணலை, நீங்களே எங்க கூட வந்து பாருங்கள். அண்ட் கொஞ்சம் போவாங்க. எஸ் நான் இப்போ பைக்கில் வந்துட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு நான் சொன்னது விளங்கிச்சோ தெரியலை. எஸ் நான் எகெயின் சொல்கிறேன், நாம் இப்போ ஏராவூருக்கு போய்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவும் நாம் ஏராவூரில் தான் ஷூட் பண்ணினோம். எஸ் அந்த வீடியோ பார்க்காதாக்கள் பாருங்கள், நான் பாட்டில் போடுறேன். அண்டு இந்த போகிற பிளேஸை பற்றி நான் சொல்லலை, எங்கே போகிறேன்னு சொல்லலை. ஏனென்றா என்ன கியூரியோசிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு நானும் இருந்துட்டு இருக்கேன். நான் இப்போ ரோட்டில் நின்று தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ரோட் வந்துட்டு பெட்டிக்குலர் டு ஏராவூர் ரோட். அந்த ரோட் வந்துட்டு நிறைய ட்ராவலிங் வெஹிக்கிள்ஸ் போகிறதால சரியான நாய்ஸாக இருக்குது. சவுண்ட் கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரியலை, போய் எடிட்டிங்கில் பார்த்து தான் பார்க்கணும். எஸ் போய் பார்ப்போம், லெட் சி. யா ஃபைன், வி ரீச். எஸ் நாம் ஏராவூருக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தேன். எஸ் ஏராவூரில் என்ன இடம் மட்டும் சொல்லலை. எஸ் அது ஒரு சின்ன ஒரு ஷாப் தான், காவா கெஃபேன்னு சொல்லி நான் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆர்பிகே முகமதுன்னு சொல்லி. எஸ் அவர் தான் வந்துட்டு இங்கே சொன்னார். இங்கே என்னத்துல என்னத்துக்குடா வந்தேன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் அவங்க சொன்னது வந்துட்டு சீப்பஸ்ட் அண்ட் குட் டேஸ்ட்டுன்றே சொன்னாங்க. எஸ் எதால் வரணுமெண்டா, ஏராவூர் மெயின் ஸ்ட்ரீட்டில் வரக்குள்ளே காட்டுப்பள்ளி ரோட். எஸ் காட்டுப்பள்ளி ரோடால் அதால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரயில்வே ட்ரெக் இருக்குது, அதை பாஸ் பண்ணின வேண்டா, கொஞ்சத்தில் பாஸ் பண்ணி கொஞ்சத்தால் ஒரு 4 to 5 ஷாப் தாண்டி இந்த ஷாப் இருக்குது. நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வாராக்கள் லொக்கேஷனை பார்த்து வாங்க. எஸ் இங்கே டேஸ்ட்டுங்கிறது, குட் டேஸ்ட்டுங்கிறது எனக்கு ஸ்மெல்ல பார்க்கக்குள்ளே விளங்குது. நாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், வாங்க டேபிளுக்குள்ளே போவோம். ஸ்பெஷல் எல்லாமே நாம் ஆர்டர் பண்ணி நம்ம டேபிளுக்கு வந்துட்டு. எஸ் நான் சொல்லணுமெண்டா, எஸ் இது பிபிக்யூ சிக்கன், முள்ளு கறி, அண்ட் இது மட்டி ரோஸ், மட்டி டெவல், ரால் டெவல் அண்ட் பாபத் டெவல். எஸ் அடுத்தது வர இருக்குது இவங்ககிட்ட ஃபிஷ், பிபிக்யூ ஃபிஷ் வர இருக்குது. எஸ் அது இன்னும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம கொண்டு வந்து தரட்டும், அதுக்கு முதல் நாம் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் இவங்ககிட்ட இருக்கிற சீப் ப்ரைஸ்ன்றே சொன்னேன். எஸ் சீப் ப்ரைஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னா, நான் ரொட்டி. எஸ் நான் ரொட்டியோட இது ஹாஃப் சிக்கன்,
Yes. In the half chickenum, naan rotiyum, two naan roti and half chicken oda 550. And adoda prawns devilum naan rotiyum 150. Mattiyum matti devilum adoda naan rotiyum 150. And Babath devil and naan roti ellame na description la porren na ipo sollidirken Babath devilum and naan rotiyum vandittu 100 adoda mullu kariyum naan rotiyum 100. Yes, fish varatum na illathrey price ellame bar layum varum keela description layum varum paarenga. And idra location and description la irukki taste eppadi irukende cheapa kedachalum taste koreyenu ellaru nenachidirikira but appadi irikka chance irikadhu na taste panidhu eppadi irukende solren. Let's go first with naan roti. Yes. Wow. Smooth ah here. Wow. Yeah. Nama starter vandu mattil irundhe povom. Yes, yeah. Mattiya develop panni lime vechirukanga. மூணு லைம் வெட்டி அதோட ஒரு டொமேட்டோ அண்ட் பிப்பிங்கா அதுக்கு மேலே ஒனியன்ஸ் எல்லாம் தூவி போட்டு மட்டியெல்லாம் வந்துட்டு 150 கிடைக்கிறதுங்கிறது என்ன சொல்கிறது அது மாதிரி தான் சீப் வெரி சீப் ஃபஸ்ட்டு நான் ரொட்டியோட மட்டி அப்படி எடுத்து எடுத்து ஸ்பைசினஸோட அந்த பெப்பர் போட்டிக்காங்க நல்லாவே அவங்க பெப்பர் ஸ்மெல் வருது நல்லாவே அதோட நல்ல ஒரு ஸ்பைசி. எஸ் யூ குட் ஒனியன் ஃப்ளேவர் நல்லாவே வருது அவங்க அதுக்கு மேலேயும் போட்டு தந்திருக்காங்க அதுக்குள்ளேயும் ஒனியனும் மட்டி ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க அதோட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமெண்டா இன்னும் கொஞ்சம் தூக்கல் அரிக்கும். இட்ஸ் குட் ஆ 150ங்க வித் நான் ரொட்டி ஒன் ஒன் நான் ரொட்டி வித் மட்டி டெவல் 150 பா அப்படி நான் கிடைக்கிறதுங்கிறது நான் மற்ற இடத்துல சாப்பிட்டீங்கன்னு ஒரு 500 மேலே வரும் ஒரு டிஷ் மட்டி டெவலு யா யா இது ப்ரவுன்ஸில் போக மாட்டேது எல்லாத்துலேயும் நாம் பிபிக்யூ ஃபிஷ்ஷே சாப்பிட்டுருக்கோம் சரி பிபிக்யூ சிக்கனே சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டுக்கு நாம் இப்போ சீ ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். எஸ் ப்ரான் எடுத்து வச்சாச்சு ஸோ அது எப்படி இருக்கண்டா டேஸ்டியே ஒரு மீடியம் சைஸ் ராலன்னே சொல்லலாம். வாவ் நல்ல ஒரு டபுள் வாவ் சூப்பர் மட்டியில் இல்லாத ஸ்வீட்னஸ் ப்ரான்ஸில் இருக்கு வாவ் யா ஃபைன் ப்ரான்ஸில் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸோட ஒரு ஸ்பைசினஸ் அதோட அந்த ஒனியன் ஃப்ளேவர் எல்லாமே தூக்கலாக இருக்கு. இட்ஸ் குட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரான்ஸ் வந்துட்டு 150 எஸ் ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணி போகிறேன் பார்க்குறாக்களும் பாருங்கள். எஸ் குட் எனக்கு இந்த மட்டி கொஞ்சம் பிடிச்சிருக்கு அதோட கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போயிருக்கு. இது பாபத் டெவல் யா பாபத் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மற்றபடி இன்னும் கொஞ்சம் அவிஞ்சிருந்தேன் சூப்பர் பட் இன்றைக்கு எப்படியோ தெரியல ஓ எஸ் மெயின் டிஷ் பிபிக்யூ ஃபிஷ் பிபிக்யூ சிக்கன் பிபிக்யூ ஃபிஷ்ன்னு நம்ம வரல ஹாஃப் சிக்கன் வந்துட்டு 550 வித் 2 நான் ரொட்டீஸ் யா இது ஸ்கின்னோட இருந்துச்சு அதை நான் கேட்டேன் பைரஹாவாண்டு எஸ் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அதை சுடு தண்ணிக்குள்ளே போட்டு அதோட தோலை மட்டும் முறிச்சு போட்டு அதை வந்துட்டு மெரினேட் பண்ணி அவங்க சுட்டு தாராங்க. எஸ் ஏ நம்ம லெக் பீஸில் வந்து உடைச்சிட்டு பட்ட மசாலா குட் ஸ்பைசி ஒரு மசாலா
ஸ்பைசி மசாலா வாவ், ஸ்பைசி லவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அல்வரு அந்த அந்த ஸ்கின் மதிக்கமே இல்லை இவங்கட ஸ்பைசி, ஹாட் ஸ்பைசி வாவ், ஸ்பைசி மசாலா குட். சோஸ்டை டிப் பண்ணி நல்ல ஒரு வாவ் ஸ்கின் எடுத்து மைனஸில் வச்சு மைனஸ் கொஞ்சம் மட்டும் மாறினாலும் டேஸ்ட் எப்படி ஜிஞ்சர் போட்டிருக்காங்க அதோட கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கு மைனஸ் பட் குட் இட்ஸ் ஓகே ஃபைன். அதோட சிக்கன் சட்டா இருக்கு மசாலா வேட்டில் வேட்டில் தூக்கிடுது இட்ஸ் குட். ஆனால் நான்கிறது இன்னும் முடிக்கிற ஃபுல்லாகவே பிபிக்யூ ஃபிஷ் எஸ் அது இன்னும் வரல மற்ற ஓவரலாகவே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். எஸ் முள்ளு கறி இருக்கு அதை மேம்பட்டு வைப்போம் அதில் கொஞ்சம் முள்ளு கறியில் நல்லா இருக்கு பட் இது 100 ரூபீஸ் தான் முள்ளு கறி வித் 2 நான் ரொட்டீஸ் 100 ரூபீஸ் அண்ட் இவங்க சொன்னாங்க 4 இயர்ஸாக வந்துட்டு சவுதியில் இருந்தேன் முக்கியமாக இவங்க ஏறாவூரில் தான் ஷொப்பி இருக்குது பட் இவங்களோட நேட்டிவ் வந்துட்டு காத்தாங்குடி அண்டு இப்போதைக்கு அவங்க இங்கே தான் மெரி பண்ணி ஸோ அவங்க ஷொப் ஒன்று வச்சுட்டு செய்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து இங்கே தேடி வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணணுமெண்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேர்த்துன்றே சொல்லலாம். எஸ் அதுக்குரிய வேர்த் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு இப்படியான டிஷ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு இடத்தையும் இல்லை பட் இங்கே கிடைக்கிது நீங்கள் தேடி வந்து இங்கே சாப்பிட்றதுங்கிறது அதுக்குரிய வேர்த் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிஷ் வர இருக்குது அதை சொன்னேன் பிபிக்யூ ஃபிஷ் எஸ் அது இன்னும் வரல எஸ் அது வந்த நேம் நாம் அதில் கண்டினியூ பண்ணுவோம். எஸ் அது எப்போ வருமென்று தெரியாது மகேஷ் நீங்கள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வாங்க நான் பார்ப்போம். எஸ் ஃபிஷ் எவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த பிபிக்யூ ஃபிஷ் எஸ் இயர். ஸோ இதில் ப்ரைஸ் வந்துட்டு 2 நான் ரொட்டீஸ் வித் ஃபுல் பிபிக்யூ ஃபிஷ் வந்துட்டு 250. எஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மசாலா அடுத்து இருந்து கிரில்ல இருந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க நல்ல குக்காக இருக்குது அதே மசாலா சிக்கன்ல இருந்து அதே மசாலா வாவ் வேற லெவல் ஸ்பைசி தாங்க ஸ்பைசினஸ் வேற லெவல் ஸ்பைசி லவர்ஸுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்றே சொல்லலாம். சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு பெஸ்ட் டேஸ்ட் ஃபுட் வித் ஸ்பைசி வா ரெண்டு எடுத்துட்டு ரெண்டு எடுத்துட்டேன் நான் ரொட்டியை வச்சிருவோம் இதில் ரெண்டு பிபிக்யூ ஃபிஷ் கொஞ்சம் மட்டீஸ் இதைய சுற்றி வாவ் ஃபிஷ் நல்லா குக் ஆகிக்குது அந்த மா மாதிரி தான் உள்ளுக்கே போகுது குட். அந்த மசாலா சிக்கன் மசாலா மாதிரி ஸ்பைசியாக ஸ்பைசி லவ்ஸு ஏற்ற பெஸ்ட் பிளேஸ் இருக்குது. இதை நீங்கள் தேடி வந்து டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வேர்த் தான் பட் அண்ட் இல்லை ப்ரைஸுக்கு ஏற்ற டேஸ்ட் அண்ட் அதை விட கூட தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நான் இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு எஸ்
கஸ்டமர்ஸ் வந்துருக்காமல் டெஸ்ட் நான் இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களை அவுட்டோரில் வந்துட்டு மீட் பண்ணுறேன். யா ஃபைன், நாம் இப்போ ஓவரலாகவே எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல போனால் பிபிக்யூ ஃபிஷ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதோட ப்ரான்ஸ் டெவல் அண்ட் மட்டி. எஸ் மட்டியில் வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று இருந்து இருக்குமாண்டா இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்திருக்கும். எஸ் அவங்ககிட்ட நம்ம சொல்லினோம். ஸோ நம்ம கூட இருக்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஷாப் செய்கிறாங்க. எஸ் அவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? முஜாஹித். எஸ் இவர் தான் நான் சொல்லியிருந்தேன் காத்தாங்குடி நேட்டிவ் என்று சொல்லி ஏறாவூரில் இப்போதைக்கு அவங்க ஷாப் வச்சுட்டு இருக்காங்க. எஸ் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் தான் ஏறாவூரில் இவங்க தான் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு ஏறாவூரில் இப்படி கொடுக்காங்க. பிபிக்கு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், பிபிக்கு சிக்கனாக இருக்கட்டும், ஸோ இவங்க தான் இந்த சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுக்காங்க. ஸோ நீங்கள் தேடி வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கும் இது வேர்த்துன்னே நான் சொல்லுவேன். இது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? எஸ் சுஜித். எஸ் நம்ம கூட இவங்க ரெண்டு பேரும் தான் சுஜித் அண்ட் முஜாஹித். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் ஷாப் செய்கிறாங்களாம். எஸ் பாருங்கள் இவர் தான் முஜாஹித். எஸ் ஓகே ஃபைன், நீங்களும் வந்து மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலி வந்து இங்கே ட்ரை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆன்டில் தென் பாய் பாய்.